இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ வீவர்ஸ் தற்போது இந்தியாவானது விஞ்ஞானத்தில் நாலாவது இடம் பெற்றிருப்பது ரொம்பவே பெருமைக்குரிய விஷயமாகத்தான் கருதப்படுகிறது அந்த வகையில் தான் சமீபத்தில் கூட வந்து சந்திராயன் டூ வந்து நிலவில் ஆராய்வதற்காக ஏவப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் அது தோல்வியை சந்தித்தது அது தோல்வியை சந்தித்தாலும் அன்றையிலிருந்து இன்று வர இஸ்ரே விஞ்ஞானிகள் பற்றிய பல தகவல்கள் தற்போது வர சமூக வலைத்தளங்களில் வெளியாயிட்டு தான் இருக்குது அந்த வகையில் இஸ்ரே விஞ்ஞானிகள் புதிதாக ஒரு தகவல்களை வெளியிட்ருக்குறாங்க அவங்க என்ன வெளியிட்ருக்குறாங்கன்னா நிலவின் புதிய மூன்ஸ் இம்பேக்ட் கார்டர் என்ற படங்கள் தாங்க வெளியிட்ருக்கிறாங்க தற்போது அந்த படங்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்குங்க மேலே அந்த படத்தை பற்றிய ஒரு சிறிய தகவல்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது சந்திராயன் டூ விண்கலத்தின் ஆர்பிட்டரானது நிலவின் மேற்பரப்பில் காணப்படும் மூன்ஸ் இம்பேக்ட் கார்டுகளை புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளதாம் இந்த புகைப்படங்களை தான் இஸ்ரே தற்பொழுது அதன் டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது மேலும் நிலவை ஆராய்வதற்காக சந்திராயன் டூ விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டிருந்தது மேலும் சந்திராயன் டூ விண்கலத்தின் லேண்டர் தரையிறங்கப்படும் பொழுது பின்னடைவை ஏற்படுத்தினால் நிலவின் மேற்பளப்பில் லேண்டர் ஆராய்ச்சி செய்வதில் தடை ஏற்பட்டது ஆனால் சந்திராயன் டூ விண்கலத்தின் ஆர்பிட்டர் தொடர்ந்து நிலவை ஆராய்ச்சி செய்து வருகிறதாம் அந்த வகையில் தற்பொழுது சந்திராயன் டூ விண்கலத்தின் ஆர்பிட் முன்ஸ் பிடித்து அனுப்பியுள்ளது இந்த பள்ளங்கள் நிலவின் மேற்பரப்பில் பள்ள சிறுகோள்கள் விண்கற்களால் உருவானது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் நிலையின் மேற்பரப்பில் விண்கற்களின் தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள இந்த கார்டர் பள்ளங்கள் சிறிய அளவு பெரிய அளவு மல்டிரிங் வளையங்கள் மற்றும் பெரிய பேசின் வடிவ பள்ளங்களாக உருவாகியுள்ளது என்று இஸ்ரே தெரிவித்துள்ளது இந்த பள்ளங்களை இஸ்ரே தனது டிஎஃப்எஸ்ஏஆர் எப் ஆர் மூலம் பிடித்துள்ளது மேலும் இந்த எஸ்ஏ ஆர் மூலம் அதிக அழுத்தம் கொண்ட ரோடர் சிக்னல்களை நிலவின் மீது செலுத்தி நிலவின் கடினமான பாறை கட்டமைப்பு கலவை மற்றும் மேற்பரப்பு பொருள் பற்றிய கூடுதல் விவரங்களை இஸ்ரே சேகரித்துள்ளது என்று தெரிவித்துள்ளது இந்த புகைப்படங்களை வைத்து கூடுதல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளது தற்போது இந்த புகைப்படங்கள் தாங்க சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டிருக்கு மேலும் அவங்க பகிர்ந்து கொண்ட அந்த புகைப்படங்களை இந்த வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க உண்மையாகவே சொல்லப்போனால் ஸ்டே விஞ்ஞானிகள் சந்திராயன் டூ திட்டமானது என்னதான் பின்னடைவை சந்திச்சிருந்தாலும் இன்று வரைக்கும் அதனுடைய வெற்றிக்காக தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டு வருவது மக்களிடையே ரொம்ப வியப்பாகவே பார்க்கப்படுகிறது மேலும் அவர்களுடைய இந்த முயற்சிக்கு கூட நிறைய பேர் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே இதேபோல இன்னொரு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் கூட நிகழ்ந்திருக்கிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திராயன் டூ பின்னடைவை சந்தித்த போது சிவன் மோடியை கட்டியணித்து ஆறுதல் கூறிய நெகிழ்ச்சியான காட்சியை தொலைக்காட்சியில் பார்த்த தேனியை சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவன் தாளையரசன் தானும் இஸ்ரே தலைவருக்கு ஆறுதல் கூறி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் நீங்கள் சிவன் உங்கள் தலைமீது சந்திரன் இருப்பதால் அடுத்த திட்டத்தில் வெற்றி நம் வசமாகும் என மாணவன் கடிதம் அனுப்பியிருக்கிறார் மேலும் மாணவனின் கடிதற்கு இஸ்ரே தலைவர் சிவனும் பதில் கடிதம் எழுதியுள்ளார் இஸ்ரேவின் வருங்கால திட்டங்கள் வெற்றி பெற மாணவன் தலையரசனின் வாழ்த்துக்களை பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடைவதாக இஸ்ரே தலைவர் சிவன் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த தகவல்கள் கூட சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்ப வியப்பாகவே பார்க்க பொதுவாகவே இஸ்ரே தலைவர் சிவன் வந்து இயல்பாகவே அவருடைய ஏழ்மையான இதுவும் வந்து பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மேலும் அவருடைய இந்த கடிதம் கூட அப்படிதான் இருக்குது சரிங்க சந்திராயன் டூ வெற்றி அடைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல விஞ்ஞானத்தை பற்றி புதிய அப்டேட்களை தெரிந்து கொள்ள நீங்க நினச்சிங்கன்னா நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ